தந்து இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து வணிகின்றோம் எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம் இசுவீரைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் இம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம் இம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம் ஆவியிறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் இம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம் இம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம் ஒரு இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் இம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம் இம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம் உன் பாதம் வைத்து பணிகின்றோம் உன் பாதம் வைத்து பணிகின்றோம் திருப்பாடல்கள் 91 உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாவல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணீர் நின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கையின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டீர். உன்னதரை உம் உரையிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லில் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன்.
அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமீன். உன்னதத்தினாவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தினாவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெருமழை போலாவி ஊற்றினே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே. துயரமான உலகிலே சூழ்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சூழ்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தனாவியா, தாங்க வேண்டும் உந்தனாவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே.
வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமை எல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதரத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன் உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே
இந்தியாவில் உள்ள பிரான்சிஸ்கன் அருள் சகோதரர்களால் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நன்றி திருப்பலையாக பெனடிக்ட் சந்திரா அவர்களாலும், சிறப்பு கருத்துக்களுக்காக வீரபாண்டி கண்மணி அவர்களாலும், மேலும் அறித்த சூசமரி ஆண்மலை பாற்றிக்காக குடும்பத்தினராலும், செபஸ்டின் லாசர் ஆண்மலை பாற்றிக்காகவும், தேவசகாயம் என்கின்ற பரமசிவம் ஆண்மலை பாற்றிக்காகவும், சி பிரான்சிஸ் சேவியர் ஆண்மலை பாற்றிக்காகவும், சவரி மணி குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்காக குடும்பத்தினராலும், அருளாயி ராஜலூர்த விஜயகுமார் ஆண்மலை பாற்றிக்காக எல்சா குடும்பத்தினராலும், மரி ஆந்தனி ரஜினா ஜோஸ்பின் குடும்பத்தில் மறைத்த ஆண்மலை பாற்றிக்காகவும், சவரி அம்மாள் இரண்டாம் ஆண்டு நினைவு பலியாக குடும்பத்தினராலும், மைக்கேல் ராஜ் அழகையா ஸ்டெல்லா ரூபின் ஆண்மலை பாற்றிக்காக குடும்பத்தினராலும், எஸ் தங்கராஜ் ஆறாம் மாத நினைவு பலியாக குடும்பத்தினராலும், ரத்தனம்மா ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடனில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித நகரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்புமாக. இறைவாவும் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தட்டி எழுப்ப உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பலனையும் மிகுந்த ஆர்வத்துடன் ஆடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பாபிலோன் மாநகரே, நீ வீசி எறியப்படுவாய். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1, 2 மற்றும்
21 முதல் 23 முடிய அதிகாரம் 19 1 3 மற்றும் 9. சகோதர சகோதரிகளே, வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மண்ணகம் ஒளிர்ந்தது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார். வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மாநகர், அவள் பேய்களின் உறவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒன்றை, ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார். பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டுவோர், பாடகர், குழல் ஊதுவோர், எக்காலம் முழங்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள். எந்திரக்கள் எழுப்பும் ஒலி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒலி இனி உன்னகத்தே ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்தே எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள். உன் பில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது. இதன்பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழக் கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது. அல்லேலுயா, மீட்பும் மாட்சிமையும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்கு உட்படுத்தி போன பேர் போன அந்த விலைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழிவாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலுயா, அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த வானதூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி, செம்மறியின் விருந்துக்கு, திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பல்லவி பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி, செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, கடவுள் என்று என உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி, செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை பெயரை போற்றுங்கள். பல்லவி, செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர். என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி, செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். Hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மானோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 21 இறைவசனங்கள் 20-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வரவேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள் அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம், ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரானவாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைப்படுத்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களிடங்கள் கடவுளின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் உறுவர், ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிடமகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தியாளர் லூக்கா, பிற நற்செய்தியாளர்கள் மத்தேயு மார்க்கை காட்டிலும் தவறுக்கான தண்டனையை மிகைப்படுத்தி காட்டுகின்றார். இன்ற நற்செய்தியிலே பார்க்கும் பொழுது யூதர்களின் தலைநகரமாகவும் தங்கள் வாழ்க்கையின் மையமாகவும் இருந்த எருசலேம் நகரமும் மற்றும் எருசலேம் கோவிலும் எந்த அளவிற்கு தகர்க்கப்படுகிறது என்பதை இறைவா குறைக்கப்படுகிறது. இறைவனுக்கு செவிமடுக்காமல் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு ரோமானியர்களுக்கு எதிராக போராட முயற்சி செய்கிறார்கள் யூதர்கள். வரலாற்று ஆசிரியர் ஜோசப்பஸ் அந்த நிகழ்வை பற்றி தெளிவாக விவரிக்கும் பொழுது அவ்வளவு மோசமான ஒரு பேரிடரும் கடவுளின் சினமும் எருசலேம் நகரத்தின் மேல் வந்தது. ரோமானியர்களின் படைத்தலைவனாகிய டைட்டஸின் தலைமையில் யூதர்கள் அடக்கப்படுகிறார்கள். எவ்வளவோ எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட போருக்கு செல்லக்கூடாது என்று. இருந்தாலும் யூதர்கள் எப்படியாவது ரோமானியர்களை வீழ்த்த வேண்டும், எருசலேமை விட்டு விரட்ட வேண்டும் என்று ஒன்று கூடி படையோடு செல்லும் பொழுது ரோமானியர்களுடைய சினம் பெரும் விளைவை ஏற்படுகிறது. எருசலேம் நகர கோயில் தீக்கிரையாக்கப்படுகிறது. படைத்தலைவன் டைட்டஸ் அந்த எருசலேம் நகர கோவிலை பாதுகாக்க முயற்சி செய்கிறார். ஏனென்றால் அவ்வளவு அழகு நாயகம் வாய்ந்த அந்த கோவில் இடிக்கப்படக்கூடாது என்று அவரே கூறும் பொழுது, இந்த எருசலேம் நகர கோயிலை பார்க்காதவர்கள் அழகு என்ன என்றால் அவர்களுக்கு தெரியாது என்று கூறுவார். அவ்வளவு அழகு வாய்ந்த அந்த கோவிலை பாதுகாக்க அவர் முயற்சி செய்தும் யூதர்கள் அதை எதிர்த்து போரிடுகிறார்கள். படைத்தலைவர்களும் படை வீரர்களும் அந்த கோவிலை தீக்கிரையாக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இரத்த வெள்ளம். 11 லட்சம் பேர் கொல்லப்படுகிறார்கள்.
97 பேர் கைது செய்யப்பட்டு அகதிகளாக நாடு கடத்தப்படுகிறார்கள். இவ்வளவு பேரழிவு ஏற்பட்ட காலத்திலே ஒரு ஆறுதலான ஒரு செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியும் இறைவாக்கையும் எடுத்துக்கொண்டு அவரை நம்பியவர் கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்தவர்கள் ஒருவர் கூட இந்த பேரழிவிலே அழிக்கப்படவில்லை என்று வரலாறு கூறுகிறது. இந்த எச்சரிக்கை ஏற்றுக்கொண்டு அனைத்து கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் கிபி 66 ஆண்டு பெல்லா என்ற நகருக்கு சென்று விடுகிறார்கள். அந்த நகரிலே 66 to 70 ஆண்டுகளிலே ஏற்பட்ட இந்த அழிவிலே எந்த ஒரு கிறிஸ்துவரும் அழிக்கப்படவில்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து கூறுவது. இப்படிப்பட்ட ஒரு பேரழிவும் ஒரு பூகம்பமும் போர்களும் கலாபனையும் நடக்கிறது என்றால் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனென்றால் உங்கள் மீட்பு உங்களை நெருங்கி வந்துவிட்டது. யாரெல்லாம் கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அவர் வழி சென்றார்களோ அவர்கள் ஒருபோதும் கைவிடப்படவில்லை, அழிக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது எந்த பேரழிவும் நம்மை தொடாது. அதுதான் வரலாற்றின் கூற்றாக நாம் பார்க்கின்றோம். இறைவன் மேல் நம்பிக்கை கொள்வோர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார், அழிக்கப்பட மாட்டார். ஆமேன். விசுவாசிகளின் மன்றாட்டு. ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே நிலைவாழ்வின் ஊற்றாகவும் அனைத்திற்கும் காரணமாகவும் இருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் புனிதர்களின் பரிந்துரையாலும் நம்மை மீட்டு நமது வானக தந்தையிடம் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். பணம் பதவி அதிகாரம் ஆகியவற்றிலிருந்து தங்களை விடுவித்து அன்பிலும் பிறநல சேவையிலும் தங்களை ஈடுபடுத்த அவர்களை ஆசீர்வதிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். ஏழ்மை வறட்சி பிணி முதுமை மற்றும் அநீதியின் கொடுமையினால் துன்பப்படும் எல்லா மக்கள் மீதும் உமது கருணை கண்ணோக்கி இந்த அடிமைதனத்திலிருந்து அவர்கள் விடுபட உம் மக்களை தூண்டியருளை இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். உடல் நோயால் மனநோயால் வருந்துவோர் தனிமையில் வாடுவோர் மற்றும் தளர்வுற்றோர் அனைவரையும் உமது அன்பின் ஆதரவால் தேற்றியருளை இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். இவ்வுலக பிடியிலிருந்து விடுபட்டு உம்மேல் இளைப்பாறும் எங்கள் சகோதர சகோதரிகள் மீது உமது பேரின்ப ஒளி வீசவும் அவர்களது பிரிவால் துன்புறவும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். ஜெபிப்போமாக. இல்லாமல் இறைவா, பல வகை நோயினால் வருந்தும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக வேத சாட்சியான புனித செபஸ்தியார் வழியாக சமர்ப்பித்த எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். உன் மகன் தனது பாடுகளினால் கீழ்ப்படிதலை தூய்த்துணர்ந்து நிறைவுள்ளவராக முடிவில்லா மீட்பின் காரணமானது போல எங்கள் வாழ்வில் நிகழும் துன்பங்களும் சோதனைகளும் எங்கள் மீட்பிற்கும் நிறைவாழ்விற்கும் உதவுகின்ற அருட்சாதனங்கள் என்பதை உணர்ந்து வாழ உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தை பாயோ பலியாக நானே
ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தின் பணிவாக தந்தையேற்பாயோ வழியாக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கமே திருப்பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிறக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழ் உரைமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூது திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் போமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆந்தனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுன் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விற்று என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன். Oh.
பெற்றோர் பேரு பெற்றோர் அவ்வீருந்தை உண்டிட சென்றிடுவோ இன்பம் பொங்க செம்மறியின் வீருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் அவ்வீருந்தை உண்டிட சென்றிடுவோ இன்பம் பொங்க தரும் விருந்தீது அதை உண்ண தட என்ன குறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தட என்ன இறைவன் தரும் விருந்தீது அதை உண்ண தட என்ன நாம் ஏற்க தட என்ன உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவார் உவகையின் ஒளி கோணந்து என்னை ஆளுவார் செம்மறியின் அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவாம், இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வென்றாடுகிறோம். ஆமீன். புனித செபஸ்தியாரை நோக்கி ஜெபம். புனித செபஸ்தியாரே, துன்புறும் மக்களின் ஆறுதலானவரே, உமது உதவியை நாடி வந்துள்ளோம். உமது வல்லமையின் நம்பிக்கை வைத்து நாங்கள் சமர்ப்பிக்கும் அன்றாட்டுகளை இரக்கத்தின் ஊற்றாகிய நம் இறைவனிடமிருந்து பெற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீடராய் விளங்குபவரே, உமது ஆர்வத்தையும் உறுதியான நம்பிக்கையையும் பின்பற்ற எமக்கு உதவி செய்யும். உமது அன்பு சுவாலை எங்கள் இதயத்தில் பற்றிய செய்தலும், இதனால் நாங்கள் வானவானத்திலிருந்தும் தந்தையையும் எங்கள் அயலாரையும் எங்களை நாங்கள் நேசிப்பது போல நேசிப்போமாக. இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும், நற்செய்தியில் கிறிஸ்து காட்டிய வழியை நாங்கள் பின்பற்றி வாழவும் எங்களுக்கு பரிந்து பேசும். இதனால் தன்னலத்தை விடுத்து பிற நலனுக்காய் இறைவன் அளிக்கும் சந்தர்ப்பங்களை நாங்கள் அடையாளம் கண்டு வாழ நீரே இந்நாள் முதல் எமக்கு வழிகாட்டியாகவும் இருப்பீராக. எங்கள் திருமுழுக்கின் போது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற துணை செய்யும். எப்போதும் விசுவாசத்தின் ஒளியில் வாழ்கின்ற வரத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். கிறிஸ்துவின் அச்செய்தியின்படி வாழவும் அவரது அன்பில் வளரவும் எமது பக்தி முயற்சிகளில் துணையாக இருந்தருளும். நோயுற்றோரின் நம்பிக்கையும் கிறிஸ்துவின் உன்னத வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக மன்றாடும் ஜெபிப்போமாக. எங்கள் வானக தந்தையே,
எங்கள் ஜபங்களையும் காணிக்கைகளையும் துன்பங்களின் மூலம் கீழ்ப்படுதலை கற்றுத்தந்த உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஏற்றுக்கொள்ளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். அவர் வழியாகவே உம்முடைய திட்டத்திற்கு பணியவும் எங்கள் வாழ்வின் துன்பங்களை சகித்து கொள்ளவும் இறுதியில் நீர் அருளுகின்ற நிறைவான பேரின்பத்தை நாங்களும் அனுபவிக்க உமது அருளை தாரும். என்றென்றும் எங்களை பாதுகாத்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். இத்திருப்பலை நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித செபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் சிறக்க. புனித செபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் சிறக்க. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். புனித அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.